See, now we see part 386. June 2016. Geometry la varakudiya public questions paakrom. Question number 45, compulsory question in June 2016. Mukkonam ABC in pakkam BC in nadupulli D enga. இது வந்து முக்கோணம் ஏபிசி. பிசியின் நடுப்புள்ளி டி. நடுப்புள்ளி அப்படிங்கிறப்ப நல்லா சென்டர்ல மார்க் பண்ணிக்கிறேன். நடுப்புள்ளி அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். பி மற்றும் கியூ என்பன ஏபி மற்றும் ஏசியின் மேல் அமைந்த புள்ளிகள். ஏபி மேல பிங்கிற பாயிண்ட், அது வந்து நடுப்புள்ளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல கியூங்கிற பாயிண்ட். ஆங்கிள் பிடிஏ மற்றும் ஆங்கிள் ஏடிசியை டிபி மற்றும் டிக்யூ இரு சம பாகங்களாக பிரிக்கும். ஆங்கிள் பிடிஏ பி டிஏ. அப்ப எப்படி ஜாயின் பண்ணணும்? இங்கிருந்து டி போய் அங்கிருந்து ஏ கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அப்ப இதுதான் ஆங்கிள், ஆங்கிள் பிடிஏ. அடுத்தது ஆங்கிள் ஏடிசி. ஏடிசினா ஏ டிசி. இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் டிபி மற்றும் டிக்யூ இரு சம பாகங்களாக பிரிக்கின்றன. ரெண்டு சம பாகமா பிரிக்குது. எது? டிபி. அப்ப டில இருந்து பி எப்படி ஜாயின் பண்ணும்? இந்த டிபி என்ன பண்ணுதுன்னா இந்த மொத்த ஆங்கிளையும் ரெண்டு சமமா பிரிக்குது. இது 40னா இது 40 அந்த மாதிரி பிரிக்குது. அப்போ சமமா இருக்கு காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவும் இதுவும் சமம். இந்த மாதிரி ஒரு சின்னதா வந்து போட்டு காமிக்கிறேன். அடுத்து டிக்யூ. டிக்யூ அதுவும் இரு சம பாகமாக பிரிக்குது. அப்ப டிக்யூவை ஜாயின் பண்ணும். அப்ப இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து ஒரு ஆர்க்கா போட்டு காமிக்கணும். இங்க இப்படி ஒரு வித்தியாசத்துக்காக இப்படி ரெண்டு தான் போடும். இது தனியா, அடுத்தது தனியா காமிக்கிறது இப்படி டபுள் போட்டுக்கணும். இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்ப இமீடியட்டா நம்ம கோணத்தின் இரு சம வெட்டி ஆங்கிள் பைசெக்டர் அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க வந்து பயன்படுத்துறோம். பிக்யூ பேரலல் டு பிசி அப்படின்னு காமிக்கணும். பிக்யூவை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பிக்யூ இந்த பிசிக்கு இணையா இருக்கு. இணை அப்படின்னா இந்த மாதிரி ஆரம்பமாக போடுவோம். பட் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதனால இந்த ஆரம்ப போட அவசியம் இல்லை. அப்போ இங்க முதல்ல பயன்படுத்த வேண்டியது ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படிங்கிறப்போ முக்கோணத்துக்கு எந்த ரெண்டு முக்கோணம் இருக்கு இல்லையா, முதல் முக்கோணம் ஏபிடி, ஏபிஇடி. அடுத்து வரக்கூடிய முக்கோணம் ஏடிசி. இந்த முதல் முக்கோணத்துல எது கோணத்தின் இரு சம வெட்டி? டிபி இரு சம வெட்டி. கோணத்தின் இரு சம வெட்டி. இந்த முக்கோணத்துல எது இரு சம வெட்டி? டிக்யூ. இது வந்து கோணத்தின் இரு சம வெட்டி. அப்ப நம்ம அந்த தியரம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஏபிடி, ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த தியரத்தின்படி நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த முக்கோணத்துல இந்த உச்சியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஏ பை டிக்யூ இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இது ஏ இது டி பி. அப்போ டிஏ பை டிபி டிஏ பை டிபி. அந்த உச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த உச்சியிலிருந்து இங்க, அந்த உச்சியிலிருந்து இங்க ஆரம்பிக்கிறோம். தென் இந்த ஏபி பை பிபி அப்படின்னு ஏபி பை பிபி மார்க் எழுதிட்டோம்னா தப்ப. சப்போஸ் இதை நம்ம பிபி பை ஏபி எழுதிட்டோம்னா தப்பா இருக்கு. என்ன காரணம்னா நம்ம முதல்ல இந்த சைடு தான் எடுத்தோம். அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது இந்த சைடு. இங்கிருந்து ஏல முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கக்கூடியது ஏல இருந்து இந்த பிக்கு வரணும். மாத்தி எடுத்தோம்னா தவறாது. சோ இந்த இது வந்து வராது. இது கேரக்டரா ஞாபகம். இங்க ஏ இருந்தா இங்க ஏதா இருக்கணும். இங்க பி இருந்தா இங்க பி இருக்கணும். இங்க ஏ இருந்துட்டு
இந்த இதை வந்து இங்க மேல எழுதியிருந்தா கண்டிப்பா அது தவறு, ஆன்சர் வந்து வராது. அப்ப கவனமா பாரு, இங்க ஏ வந்தா இங்க சி வந்திருந்தா இந்த இடத்துலயும் சி வரணும். அப்ப இதுல ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கேன், நடுப்புள்ளி. டி என்பது நடுப்புள்ளி. சோ நடுப்புள்ளி அப்படிங்கிறப்போ இப்ப டிஏ பை பிஏன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஏபி பை பிபி. காரணம் என்ன எழுதலாம், டி என்பது நடுப்புள்ளி. நடுப்புள்ளின்னா அந்த இது எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். பிடியும் பிசியும் சமமா இருக்கும். டிங்கிறது நடுப்புள்ளி அப்படிங்கறதுனால இந்த பிடி பக்கமும் இந்த டிசி பக்கமும் சமமாக அமையும். சோ இந்த இடத்துல இங்க டிபி இந்த டிஏ வேண்டாம், இந்த இடத்துல டிபிக்கு பதிலாக டிசி டிசினே எழுதிக்கலாம். இப்ப பாரு, இத ஒன்னு மார்க் பண்ணிக்க, இத டூ மார்க் பண்ணிக்க. இங்கேயும் டிஏ பை டிசி, இங்கேயும் டிஏ பை டிசி. அப்ப ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். சோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ யூ கேன் ரைட் ஏபி பை பிபி ஈக்குவல் டு ஏக்யூ பை கியூ. இப்ப படத்துல பாரு, ஏபி பை பி கியூ சாரி பி பி ஈக்குவல் டு ஏ கியூ பை கியூ சி. ஏ கியூ பை கியூ சி இது வந்து பிபிடி தியரம் இல்லையா, பிபி தியரத்தினுடைய மறுதலை, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தேர்ட் தியரம் சொல்லுடைய அதனுடைய மறுதலை. மறுதலையின்படி, மறுதலைனா கான்வெக்ஸ், மறுதலையின்படி நம்ம என்ன எழுதலாம், எது பேரலல், பிக்யூ பேரலல் டு பிசி. சோ இந்த மாதிரி இந்த ரேஷியோ ப்ரூவ் பண்ண முடிஞ்சா இதனுடைய மறுதலையின்படி பிக்யூ பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.